சிங்கிளாக படிக்கிறதா குரூப் ஸ்டடி பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரி சில இது இருக்கும். நான் சஜஸ்ட் பண்ணுறது எப்பயுமே இப்போ படிக்கணும் அப்படின்னு வந்து இன்னைக்கு வந்து நான் இதை படிக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து நீங்கள் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா, எல்லாருமே வந்து நான் 10 மணி நேரம் படிக்கிறேன், 14 மணி நேரம் படிக்கிறேன், 20 மணி நேரம் படிக்கிறேன், அப்படி படித்தாலே என்னால் சர்வீஸ் வாங்க முடியும் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் சில பேர் இருப்பாங்க. பட் எவ்வளோ நேரம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, படித்த நேரத்தை நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்கள் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் கூட படிச்சிருக்கலாம், 8 மணி நேரம் கூட படிச்சிருக்கலாம். அந்த 8 மணி நேரத்துக்குள்ளே நான் வந்து ஆனால் நான் 10 மணி நேரம் படித்தேன், 10 மணி நேரத்தில் நீங்கள் ஃபெட்டப் ஆயிடுவீங்க, ஒரே இடத்துல உட்காந்து படித்து படித்து ஸ்ட்ரெஸ் ஆகி ஃபெட்டப் ஆயிடுவீங்க, காலையில் படித்ததே எதுவும் ஞாபகம் இருக்காது. அதனால தான் எப்பயுமே எல்லோரும் என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா ஏர்லி மார்னிங் படிக்க சொல்லுவாங்க. ஏர்லி மார்னிங் வந்து மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ காலையில் நேரமே எந்திரிச்சதே நீங்கள் புது டாபிக் படிக்கும்போது ப்ரிப்ரேஷன் பண்ணும்பொழுது எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ்டாக படிக்கணும், தட் இஸ் நம்பர் ஒன். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் டைவர்ஷன் வரும், டைவர்ஷன் வந்துருச்சு அப்படின்னா அப்படியே புக்கை க்ளோஸ் பண்ணி வச்சு. ஆனால் இது மொத்த கண்டென்ட்டுமே உங்களுக்கு நம்மளுடைய 11th பாலிட்டி ஸ்கூல் புக்லேயே இருக்குது, அதை பார்த்தாவே. அதுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா வந்து டாபிக்ஸ் எடுக்கிறீங்க, கன்வென்ஷனல் டாபிக்ஸ். இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்து யூனியன் லெஜிஸ்லேச்சர், யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ல வாஸ்ட்டு, அதுமாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. என்ன சொல்லணும்னா, யூத் பரிணிய வணக்கம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம், என்னுடைய பெயர் அதியமான். இப்போ கம்ப்ளீட்டான கம்பைன் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1 எக்ஸாமினேஷனில் மாநில அளவில் 28th ரேங்க் எடுத்திருக்கேன். டிஎஸ்பி துணை காவல் கண்காணிப்பாளர் போஸ்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ரைட்டிங் மெத்தடாலஜி டெஸ்ட் பற்றி பார்த்த மாதிரி நீங்கள் வந்து படிக்கிற டியூ கோர்ஸ் ஆஃப் டைமில் வந்து எப்படி படிக்கிறீங்க அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி ஆஸ்பெக்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்ககிட்ட சிலபஸ் இருக்குது, ப்ரீவியஸ் இயர்ஸ் க்வெஸ்சன் பேப்பர்ஸும் இருக்குது, அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணணும். ஏன்னா அந்த ப்ரீவியஸ் இயர்ஸ் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் பார்க்கும்பொழுது தான் வந்து எந்த மாதிரி பேசிஸில் வந்து டிஎன்பிஎஸ்சி கேள்விகள் கேட்குறாங்க அப்படிங்கிறது தெரியும். அதுவும் நீங்கள் 97 கேட்ட கேள்விகளுக்கும் இப்போ 2019 22 கேட்குற கேள்விகளுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஸ்டாட்டிக்காக கேட்டிருந்தாங்க, இப்போலாம் டைனமிக்காக கேட்குறாங்க. ஸோ அந்த க்வெஸ்சன் பேப்பரோட பேசிஸே வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜியை நம்ம மாற்றணும். ஆனால் நமக்கு சிலபஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சேம் சிலபஸ் தான். அப்போ சிலபஸ் வந்து உங்களுக்கு சிலபஸில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னா, அந்த க்வெஸ்சன் கேட்குற முறையும் அந்த க்வெஸ்சனை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதும் தான் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது. என்ன மாதிரி க்வெஸ்சன் கேட்டாலும் நம்ம வந்து கான்செப்சுவலாக ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இல்லை ரொம்ப டஃப்பாக கேட்டாலும் எலிமினேட் பண்ணவாச்சும் தெரியும், ஒரு 4 ஆப்ஷனில் 3 ஆப்ஷன் தப்புங்கிறதாச்சும் நமக்கு தெரியும், அதை வச்சு அந்த 1.5 ஆப்ஷனை வந்து நம்ம டிக் பண்ணலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட க்வெஸ்சன்ஸ் வந்து நிறையா பேருக்கு கரெக்ட் ஆகும், எனக்கே நிறையா க்வெஸ்சன்ஸ் அப்படி கரெக்டாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா வந்து டாபிக்ஸ் எடுக்கிறீங்க, கன்வென்ஷனல் டாபிக்ஸ். இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்து யூனியன் லெஜிஸ்லேச்சர், யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ல வாஸ்ட்டு, அதுமாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. என்ன சொல்லணும்னா, லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, இது 3 ஆர்கன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டை பற்றி லக்ஷ்மிகாந்த் புக்கில் பார்த்தீங்கனாவே ஏகப்பட்ட பேஜஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு பேஜையும் நீங்கள் படிக்கிறீங்க, படிக்கும்பொழுது அதில் ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் இருக்கும். இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் நம்ம வந்து இந்த அதாவது கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணப்போ இந்த 395 ஆர்டிகளையும் நம்மளால் மனப்பாடம் பண்ண முடியாது. ஆனால் வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 100 to 150 ஆர்டிக்கல் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த 150 ஆர்டிக்கல் வந்து அட்டஸ்டில் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் ஸ்பீக்கரை பற்றி படிக்கிறீங்க, ஸ்பீக்கரை பற்றி ஒரு க்வெஸ்சன் உங்களுக்கு மெயின்ஸில் கேட்குறாங்க, ஆனால் ஸ்பீக்கருக்கு ரிலேட்டடான ஆர்டிக்கல் என்னென்னு அவனே மென்ஷன் பண்ணியிருப்பான், அப்போ நீங்கள் அதை பார்க்கும்போது அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி எமர்ஜென்சி பற்றி படிக்கிறீங்க, ஸ்கூல் புக்கில் இருக்குது எமர்ஜென்சி பற்றி ஆர்டிக்கல் 352, 356, 360 இந்த மாதிரி 3 ஆர்டிக்கலும் வந்து ப்ரிடாமினண்டாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் ஆகணும். அது மாதிரி சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் ஸ்கூல் புக்கில் இருக்குது, 11th புக்கில் இருக்குது, 10th புக்கில் இருக்குது, அதை பற்றி நமக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். ஏன்னா வந்து கவர்னர் ரூலு, பிரசிடென்ட் ரூல், இதை பற்றிலாம் நமக்கு படிப்போம். ஸோ சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸில் ஆர்டிகல்ஸும் 3 பிரிப்பாங்க, லெஜிஸ்லேச்சர் ரிலேஷன்ஸு, எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியல்னு. அதில் ஒரு இம்பார்ட்டண்டான ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து நம்ம அந்த அதை பற்றி படிக்கும் பொழுது அந்த ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கை டச் பண்ணும்போது ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் என்னங்கிறத டியூ கோர்ஸ்லேயே நீங்கள் மனப்பாடம் பண்ணிடுவீங்க, மனப்பாடம் ஆயிரும்.
அதே மாதிரி தான் வீட்டோ பவர், ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர், எமர்ஜென்சி பவர், அப்புறம் பிரசிடென்ட்டை பற்றி, வைஸ் பிரசிடென்ட் பற்றி, மினிஸ்டர்ஸ் பற்றி, ஆன்டி டிஃபெக்ஷன் லா, இந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த டாப்பிக்குள்ளே போயிட்டிங்கனாவே சைமல்டேனியஸாக எல்லாமே வந்து நீங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆக ஆரம்பிச்சிடும். அதை வந்து அங்கங்கே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஆர்டிகல்ஸுங்கிறதும் தனியாக ஒரு ஹெட்டிங் போட்டுங்க. போட்டுட்டு அது கீழே வந்து 1வது ஆர்டிக்கல் வந்து 51A ஆர்டிக்கல் வரைக்கும் இந்த கண்டினியூஸாக படிச்சுருங்க. ஏன்னா அது வந்து பை டிஃபால்ட் படிக்க சொல்லுவாங்க. ஆர்டிக்கல் 1லேருந்து 51A வரைக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் ஒரு ஆர்டிக்கல் கூட ஒமிட் பண்ணிடாதீங்க, அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும். ஸோ அதுக்கடுத்து வரக்கூடிய ஆர்டிக்கல்ஸில் தான் தேவையானதை படித்தா போதும். மற்றது எல்லாத்துக்கும் பார்ட்ஸ் தெரிஞ்சால் போதும். அந்த பார்ட் நீங்கள் படிப்பீங்க, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. அந்த பார்ட்டில் என்னென்ன ஆர்டிக்கல் அடங்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ 5வது ஆர்டிக்கிலேருந்து 11வது ஆர்டிக்கல் வரைக்கும் 2வது பார்ட்டில் வருங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அதுலேருந்து ஒரு ஆர்டிக்கலை கேட்டு இது 8வது பார்ட்டில் வருதுன்னு ஒரு கொஸ்டினே கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்ட் 2 நீங்கள் ஆன்சர் எழுதிட்டு போயிடலாம். ஸோ அதனால பார்ட்டையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஷெட்யூல்ஸ் 12வது அட்டவணை வரைக்கும் வந்து உங்களுக்கு இருக்குது. அதுக்கெல்லாம் மனப்பாடம் பண்ணுறதுக்கு ட்ரிக்ஸே நிறையா வீடியோஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 ஷெட்யூல்ஸையும் நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு என்னென்ன ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் இருக்குதுன்னு சைட்லேயும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் நான் சொல்கிறது. இப்போ பாலிட்டியில் ஒரு டாபிக் எக்ஸாம்பிள் எடுத்து சொல்கிறேன். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டாப்பிக்கும். ஃபாரின் ரிலேஷன்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது பாலிட்டியில், அது வந்து உங்களுக்கு ப்ரிலிமினரி ஆஸ்பெக்டில் வராது, ஆனால் மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் வரும். இந்தியாவுக்கும் அண்டை நாடுகளுக்கும் என்னென்ன ரிலேஷன்ஸ் இருக்குன்னு அது எல்லாமே உங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ கச்சத்தீவு இஷ்யூ, தமிழ்நாடு மீனவர்கள் இஷ்யூ, ஸ்ரீலங்கா இஷ்யூ, இதெல்லாமே இந்தியா ரிலேஷன் வித் ஸ்ரீலங்கா அதில் வரும். பாகிஸ்தான் டெரரிசம் பற்றி பாகிஸ்தான் இஷ்யூஸ் வரும். சைனாவோட இருக்கிற இஷ்யூஸு, ரஷ்யா இஷ்யூஸ், இந்த மாதிரி நெய்பரிங் கண்ட்ரிஸ் எல்லாமே வரும். இதெல்லாமே நீங்கள் பாலிட்டியில் தான் படிப்பீங்க. உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் கேட்க ஸ்கோப் உள்ள க்வெஸ்சன்ஸு, படித்து வச்சுக்கோங்க. கேட்டால் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். இதெல்லாமே நீங்கள் ப்ரிலிமினரிக்கு டச் பண்ண தேவையில்லை, மெயின்ஸ்க்கு இருக்குது. ஆனால் இது மொத்த கண்டென்ட்டுமே உங்களுக்கு நம்மளுடைய 11th பாலிட்டி ஸ்கூல் புக்கிலே இருக்குது. அதை பார்த்தாவே மோர் தேன் எனஃபு. ஸோ இந்த மாதிரி சிலபஸில் வந்து என்னென்ன க்வெஸ்சன்ஸ்க்கு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது, என்னென்ன டாபிக்ஸ்க்கு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கோ அதுக்கு ஃபஸ்ட்டு எம்ஃபசைஸ் பண்ணி படிங்க. வெயிட்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது, இதுக்கு அதிகமாக கேட்க மாட்டாங்க, இல்லை ரெப்படிட்டிவ் அது வரைக்கும் கேட்டது இல்லைன்னா விட்டுட்டு போயிடுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. அதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும். ப்ரிப்ரேஷன் பண்ணும்பொழுது எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ்டாக படிக்கணும். தட் இஸ் நம்பர் 1. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் டைவர்ஷன் வரும். டைவர்ஷன் வந்துருச்சு அப்படின்னா அப்படியே புக்கை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ, பாட்டு கேட்கணும்னு தோணுதா, டிவி பார்க்கணும்னு தோணுதா, இல்லை நான் கீழே போய் விளையாடுறேன், ஜிம்முக்கு போகணுமா, இல்லை வீட்டில் அம்மாவோட போய் ஏதாச்சும் கடைக்கு போயிட்டு வரணுமா, இல்லை அம்மாவே வேலைக்கு கூப்பிட்றாங்கன்னா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா படிக்காமல் வர முடியாது அப்படிங்கிறதெல்லாம் மனசில் போட்டு யோசிச்சுக்கிட்டே நீங்கள் படிப்பீங்க. ஆனால் எதுவுமே மண்டையில் ரெஜிஸ்டர் ஆகாது. ஸோ அந்த எந்த வேலையை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணுமோ, எது செய்கிறதுக்கு நீங்கள் முயன்படுறீங்களோ அதை முதல்ல போய் முடிச்சுட்டு வந்துட்டு திரும்பி நீங்கள் உங்கள் வேலையை கண்டினியூ பண்ணுங்கள். அதுதான் ஃபஸ்ட்டு. செகண்டு, நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தோட ஜென்ரல் கேள்வியாக இருக்கும். எல்லாருமே வந்து நான் 10 மணி நேரம் படிக்கிறேன், 14 மணி நேரம் படிக்கிறேன், 20 மணி நேரம் படிக்கிறேன், அப்படி படித்தாலே என்னால் சர்வீஸ் வாங்க முடியும் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் சில பேர் இருப்பாங்க. பட் எவ்வளோ நேரம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. படித்த நேரத்தை நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்கள் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் கூட படிச்சிருக்கலாம், 8 மணி நேரம் கூட படிச்சிருக்கலாம். அந்த 8 மணி நேரத்துக்குள்ளே நான் வந்து பாலிட்டியில் வந்து ஒரு 6 லெசன் படிச்சிட்டேன் அப்படின்னா அது மோர் தென் எனஃப். நீங்கள் வந்து அன்றைக்கி டே வந்து ஃபுல்ஃபில்லாக முடிச்சிருக்கீங்க, ப்ரொடக்டிவாக உங்கள் டே வந்து முடிச்சிருக்கீங்க. ஆனால் நான் 10 மணி நேரம் படித்தேன், 10 மணி நேரத்தில் நீங்கள் ஃபெட்டப் ஆயிடுவீங்க. ஒரே இடத்துல உட்காந்து படித்து படித்து ஸ்ட்ரெஸ் ஆகி ஃபெட்டப் ஆயிடுவீங்க. காலையில் படித்ததே எதுவும் ஞாபகம் இருக்காது. அதனால தான் எப்போயுமே எல்லோரும் என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா ஏர்லி மார்னிங் படிக்க சொல்லுவாங்க. ஏர்லி மார்னிங் வந்து மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ காலையில் நேரமே எழுந்திரிச்சதே நீங்கள் புது டாபிக் படிக்கும் பொழுது ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் இருக்கும், அதே மாதிரி நல்லாவும் படிப்பீங்க. படிச்சுட்டு அதை ரிவைஸ் பண்ணுறதை சாயங்காலம் ரிவைஸ் பண்ணுங்கள். படிச்சுட்டு நீங்கள் இப்போ அன்எம்ப்ளாய்டாக இருந்த பட்சத்தில், இப்போ நான்லாம் வந்து வேலைக்கு போகாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் இது படிச்சுட்டு இருந்தால் தான். ஸோ எனக்கு வந்து வேறு டியூட்டிஸ் எதுவும் கிடையாது, படிக்கிறது மட்டும்தான் வேலை. அதனால் காலையில் எழுந்திரிச்ச உடனே நான் பாட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சிருவேன். படிக்க ஆரம்பிச்சுட்டு எனக்கு எப்போ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறேனோ அப்போ ஒரு 1/2 மணி நேரம் கேப் விட்டுட்டு மொபைலோ டிவியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவேன். பட் வந்து இந்த சினாரியோ வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு கம்ப்ளீட்டாக வேறு. ஸோ அதை பற்றி எனக்கு எந்த ஐடியாவும் தெரியல. ஆனால் அவங்களும் பேலன்ஸ் பண்ணி படித்து வந்துட்டாங்கன்னா, நம்மளை மாதிரி வேலைக்கு போகாமல் இதவே முழு நேர வேலையாக எடுத்து பார்க்குறவங்களுக்கு இது ஒரு மேட்டரே கிடையாது. எவ்வளோ நேரம் வேணாலும் படிக்கலாம், படித்தாலும் ஈஸியாக வந்து அதை நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும். இப்போ படிக்கணும் அப்படின்னு வந்து இன்னைக்கு வந்து நான் இதை படிக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து நீங்கள் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா, வீட்டில் வந்து எதையாச்சும்
எங்கேயாச்சும் ஊருக்கு போகலான்னு கூப்பிடுறாங்கன்னா போகக்கூடாது, ஸ்கிப் பண்ணிடணும். ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாச்சும் அவுட்டிங் கூப்பிடுறாங்க அப்படின்னா போகக்கூடாது. எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வீட்டில் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு அது வேலைனா, உங்களுக்கு இன்றைக்கி படிக்கணும், இந்நாள் இந்த இதை முடிக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய அந்த நாள் டியூட்டி. ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக முடிச்சே ஆகணும். அடுத்து வந்து எந்த டைமில் நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த டயத்தில் சோஷியல் மீடியாலேயோ இல்லை இதுலேயோ சோஷியல் மீடியாலேயோ இல்லை மொபைல் ஃபோன்லேயோ இல்லை டிவிலேயோ இன்டல்ஜ் ஆகக்கூடாது. ஆகலாம், அதாவது ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு பாட்டு கேட்கலாம், இல்லை ஒரு வாக் போகலாம், இல்லை போய் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்லாம், வீட்டுக்கு கடையில் போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்லாம். அந்த மாதிரி நீங்கள் உங்களை டைவெர்ட் பண்ணிக்கணுமே. அப்புறம் இன்னொரு ஒரு இது இருக்குது, சிங்கிளாக படிக்கிறதா குரூப் ஸ்டடி பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரி சில இது இருக்கும். நான் சஜஸ்ட் பண்ணுறது எப்பயுமே சிங்கிளாக தான் படிப்பேன். எனக்கு வந்து ஆக்சுவலி எங்கள் என் பேட்ச்மேட்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் கூட, என் கூட படித்தவங்க அதில் எல்லாருமே தனித்தனி ரூம் தான் எடுத்திருந்தாங்க, நானும் சிங்கிள் ரூம் தான் எடுத்திருந்தேன். ஸோ அது வந்து அவங்களோட மென்டாலிட்டி பொறுத்து மாறும். காலேஜ் டேஸ்லாம் வந்து குரூப் ஸ்டடி பண்ணுவோம், ஒத்து வரும். பட் இங்கே சிங்கிள் இங்கே இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்பீடில் படிப்பாங்க, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இப்போ ஒருத்தவங்களுக்கு பாலிட்டி வீக்காக இருக்கும், ஒருத்தவங்களுக்கு ஹிஸ்ட்ரி வீக்காக இருக்கும். ஸோ அவங்கவுங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பொறுத்து அவங்கவுங்களா படிச்சுக்கிறது நல்லது, அதை பெஸ்ட்டு. அதில் டவுட் யாருக்காச்சும் வந்தால் எல்லாம் ஜாயின் பண்ணி சேர்த்து கிளாரிஃபை பண்ணிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. பட் நான் வந்து எப்பயுமே செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணுவேன். செல்ஃப் ஸ்டடி பண்ணி அதை வந்து யார் மூலியமானால் இப்போ எங்கள் அக்காக்கிட்டேயோ அப்பாகிட்டையோ க்வெஸ்சன்ஸ் கேட்க சொல்லுவேன். புக்கை கொண்டு போய் கொடுத்து இதில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அளவு க்வெஸ்சன்ஸ் கேளுங்க, அட்லீஸ்ட் புக் பேக் க்வெஸ்சன்ஸ் கேளுங்க, இல்லாட்டி உள்ளுக்குள்ளேருந்து உங்களால் க்வெஸ்சன் ஃப்ரேம் பண்ணி கேட்க தெரிஞ்சால் கேளுங்க அப்படின்னு கேட்பேன். அந்த மாதிரி தான் டெஸ்ட் பண்ணிக்குவேன். ஸோ இதுதான் வந்து பார்த்துக்கணும்.